சற்று முன் அண்ணாமலைக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றி அது இந்த தொற்று காரணமாக கொஞ்சம் இந்த மாதிரி கோயில் வழிபாட்டு தலங்கள் அது எல்லா சினிமா தேட்டரு எல்லாத்தையும் மூடி வச்சிருந்தாங்க அப்புறம் ஒண்ணு ஒன்னா திறந்துகிட்டு இருந்தாங்க அப்படி திறக்கும் போது கடைசியா வந்து அதாவது கடைசியா சினிமா தேட்டர் மாலு கேளு மார்க்கெட்டு கேர்கட்டு எல்லாம் திறந்துட்டு ஒரு கோயில் வழிபாட்டு தலத்தை மட்டும் திறக்க மாட்டேன்னு சொல்லி ஆஹ் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அரசாங்கம் இது வந்து மக்களுக்கு கொஞ்சம் விரக்தி ஏற்படுத்திடுச்சு என்னடான்னா கடவுளை கும்பிடுறது கூட இந்த நாட்டுல உரிமை இல்லையா அப்படின்ற மாதிரி அப்படி இருந்துச்சு கேட்டா மத்திய அரசின் வழிகாட்டு முறை அப்படின்னாங்க ஆனா இது வந்து சரியில்லை இது அப்படின்னு சொல்லி அந்த வழிகாட்டு முறையில வந்து அந்த கைட்லைன்ஸ் மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் இருக்கு அதை வந்து டீட்டெயிலா படிச்சு காமிச்சாரு யாரு அண்ணாமலைஜி இந்த மாதிரி இந்த ரேட் ஆஃப் பைவ் பர்சன்ட் இருந்தா வந்து அது வந்து க ஏதா கண்ட்ரோல் பண்ணலாம் பிலோ பைவ் பர்சென்ட்டுக்கு வந்து வித்தவுட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி அங்க உங்க லோக்கல் டெசிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இதெல்லாம் அவங்க முதல்ல கருத்துல கொண்டு இந்த கைட்லைன்ஸை வந்து யாரும் படிச்சு காட்டல இது அண்ணாமலை படிச்சு காட்டினாரு காட்டிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு பத்து நாளைக்குள்ள நீங்க எங்களுக்கு சாதகமான ஒரு அறிவிப்பை அறிவிக்கலைன்னா நாங்க வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு அது ஏழு நாள் ஆச்சு ஆறு நாள் ஏழு நாள் உள்ளாட்சி தேர்தல் முடிவு வந்துக்கிட்டு இருந்துச்சு சரி இதனால இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள சரி கண்ணாமலை ஜி என்னுடைய கோரிக்கையை ஏற்றார் முதல்வர் அப்படின்னு சொல்லி வறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்து அதற்கான அனுமதியை வழங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு ஒரு மகிழ்ச்சியானது இது வந்து அண்ணாமலை முதல் வெற்றி ஒரு மாபெரும் வெற்றி அதாவது வழிபாட்டு தலங்களை வந்து திறக்க சொல்லி எல்லா மதத்தினருக்கும் தான் அவர் பாராடினாரு அந்த எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி அந்த இது ஒப்புதல் கூட கிடைச்சிருச்சு இது வந்து இனி மக்கள் வந்து அவரவர் வந்து பொங்கல் வைக்கிறதா இருக்கட்டும் இப்ப தசரால போய் இது கொண்டாடுறதா இருக்கட்டும் எல்லாம் மக்கள் மகிழ்ச்சியா கொண்டாடலாம்